சிவாய நம திருச்சிற்றம்பலம். உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசனேசன் சுவாமிகளின் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்த கோடிகளே, அன்பு நேயர்களே, ஒரு அற்புதமான தலைப்பு. பிறக்கின்ற இந்த 2023 வருஷம் உங்கள் ராசி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சனி பெயர்ச்சி பார்த்துட்டோம், ப்ளஸ் வந்து குரு பெயர்ச்சி பார்த்துட்டோம், புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டோம், எல்லாமே தனித்தனியாக நம்ம போட்டிருக்கிறோம். ஆனாலுமே கூட ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு 20-30% நேயர்கள் நம்ம ராசி அன்பர்கள் விட்ட குறை தொட்ட குறையாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சங்கடத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக பணங்காசுக்காக எவ்வளோ பெரிய சக்கரவர்த்திகள், எனக்கு 2000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அவர் 5000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, கண்டிப்பாக எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது சாமி. அப்போது இந்த 100, 200, 300, 500, 1000 கோடி சொத்து இருந்தாலுமே கூட ஒரு சின்ன சின்ன பணம் காசு, ஒரு 25 ரூபா 30 ரூபா, அதுக்கெல்லாம் பணத்திற்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, கால நேரம் அதுக்கான யுத்தம் செய்ய வேண்டியது, போராட்டம் பண்ண வேண்டிய காலம், அந்த பணங்காசை தேடி அலைய வேண்டிய காலம், இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம், மனக்குழப்பம். ஒரு சாதாரண பெரிய சக்கரவர்த்தி ஜாம்பவான், ஒரு பாரம்பரியமான குடும்பம், அவங்க தான் அப்படி கஷ்டப்படுறாங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், அல்லது ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்பவராக இருக்கக்கூடியலாம், அவங்களுக்குமே கூட அவங்க தகுதிக்கு ஏற்றார் போல ஒரு 10 லட்ச ரூபாயோ 50 லட்ச ரூபாயோ அல்ல ஒரு 10,000 ரூபாயோ அப்போ இந்த பணத்தட்டுப்பாடுகள் இருந்து வருகிறது. இந்த பணத்தட்டுப்பாடுகள் கால நேரம்தான் காரணம். இந்த கால நேரம் வருகின்ற 2023 உங்களுக்கு என்ன செய்ய போகுது? உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சா, நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்திருக்கிறதா, அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பணங்காசு உங்களுக்கு வந்து சேருமா, அதுக்கு என்ன பரிகாரம், அது எந்த ஆலயத்துக்கு வழிபாடு நாம் செய்ய வேண்டும், அதே போல குடும்ப உறவுகள், பிரிந்த குடும்ப உறவுகள், பசங்க பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க குடும்பத்தை விட்டு சொல்லிக்காமல் வெளியில் போகிறது, பெற்றோர்களை மீறி வெளியில் செல்வது, அப்புறம் கண்ணை கசக்கிட்டு திருப்பி வந்து நிற்க வேண்டியது, அதை போல பிரிந்த உறவுகள், கணவன் மனைவி குடும்ப உறவுகள், சொத்து பத்து சம்பந்தப்பட்டது, குடும்ப சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நோக்கி காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு ஒரு பதில் சொல்லும் விதமாக இந்த 2023 உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அதுக்கு கால நேரம் உங்களுக்கு எப்படி அனுகூலம் செய்ய போகுது, இதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டேன். நான் உங்கள் ராசியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுடைய ராசியை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அப்போது இந்த பதிவுடைய அவசியமும் அதுவாகவே அமைந்துள்ளது. பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இதுவரையிலும் பார்த்தோம் தனுசு ராசி அன்பர்களுக்கான அவங்க கிராஸ் பண்ணி எவ்வளோ மாதிரியான கஷ்டங்களையெல்லாம் துன்பங்களையெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் வந்திருப்பாங்க, எந்த ஸ்டேஜ் எந்த லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருப்பாங்க, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பொதுவாக தனுசு ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் பாதசனியுடைய துன்பம், இன்னொரு பக்கம் 5-9 திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராகு வரக்கூடிய பிரச்சனை, அதே சமயத்தில் 4-10 செயல்பட முடியாமல் அமைந்தார் குரு பகவான்.
இன்னொரு பக்கம் இரண்டாம் இடத்துல சனி பகவான். ரொம்ப சீக்கிரமாக செலவு பண்ணுவோம். ஒரு ஒரு 100 ரூபாயை கூட பார்த்து பார்த்து செலவு பண்ணும். 100 ரூபாய் எதுக்கு உனக்கு, இந்தா 10 ரூபா வச்சுக்கோ, 90 ரூபாயை கூடு. ஒரு 1 ரூபாய் கூட நம்ம வந்து யோசிச்சு சீக்கிரமாக செயல்பட வைத்திருப்பார் அந்த சனி பகவான். ரொம்ப தாராளமானா இருப்பீங்க, ரொம்ப தர்மவானாக இருந்திருப்பீர்கள். பொதுவாக தனுசு ராசிக்கு அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பார்கள். ஆனால் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு கூட கணக்கு பார்த்து செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த பாதக சனி ஒரு காரணம், அதே சமயத்தில் ரெண்டில் அமர்ந்த சனி பகவான் ஒரு மிகப்பெரிய காரணம். ஆனால் இன்னொரு பக்கம் சேமிப்பு இருந்திருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சியும் இருந்திருக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி தான், தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி தான், எய்தர் ஒன் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், இவை இரண்டுக்குமே இது பொருந்தும். லக்னமும் நீங்கள் கேட்கணும், உங்கள் நீங்கள் வேறு லக்னமாக இருந்தால் அந்த ராசிக்குடைய பலனை போய் நீங்கள் கேட்கணும். அப்போ பிறக்க இருக்கின்ற இந்த 2023, அதுல நடைபெற இருக்கின்ற 3 வித பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 3மே ஒரு நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணும். யாருக்கு? தனுசு ராசி. அந்த இம்பாக்ட் எப்படி இருக்கும், அந்த வெளிச்சம் எந்த இருளை நீக்கும், ஒரு இருட்டில் ஒரு வெளிச்சம் படுதுன்னா எந்த இடத்துல அதிகமாக படுது, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து மேபி எல்லா இடத்துலையும் ஒரு ஃபஸ்ட்டு நியர்பையாக ஒரு 60% இருக்கும், இப்போ 20-10 அப்படி குறைஞ்சிடும். அதே போல் இந்த 2023 நடைபெற இருக்கின்ற அந்த 3 கிரக பெயர்ச்சிகளும், நான் சொன்னேன் இல்லையா, பாரம்பரியமான குடும்பம், பெரிய டிரான்சாக்ஷனு அல்லது ஒரு பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க நடந்திருக்கின்ற அல்லது நீங்கள் கிராஸ் பண்ணி அல்லது இப்போ லைவில் அனுபவித்திருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய போகிறீர்கள். நீங்கள் லைவில் என்ன கஷ்டப்பட்டுருக்கீங்களோ, அது வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பூர்வீக சொத்து அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், இப்படி அந்த மாதிரி அசட்டு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வேற பணங்காசுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லை கொடுத்தது வரல, மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத முதலீடுகளாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம், ஐடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை சிபிஐ ரைடு சம்பந்தப்பட்டது, துறை ரீதியான நடவடிக்கைகள், என்கொயரி நடக்கிறது, போலீஸ் கேஸு, சிறை தண்டனைகள், ஜெயில் சம்பந்தப்பட்டது, இப்படி திடீர்னு சாமி, இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு முளைச்சிடுத்துங்க சாமி, திடீர்னு தான் இது ஏற்பட்டது. அப்போ இது இதுக்கு என்ன ரெமெடி? இது 2023 எப்படி இருக்கும், 22 இப்படி அமைஞ்சு போச்சு, 23 எங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த 23 இந்த பெயர்ச்சிகள் வர்றதால இந்த பெயர்ச்சிகளை வச்சு எங்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும், சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தனுசு ராசி என்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த 7.5 சனி முடிவுக்கு வருது, ஒரு நல்ல விஷயம். 7.5 சனி என்னதான் உங்களுக்கு முடிவுக்கு வந்தாலும் 3ல் சனி அமர்வது அவ்வளோ சிறப்பு இல்லை, 3ம் பாவத்தில் சனி அமர்வது ஒரு சிறப்பு இல்லை, 5ல் ராகு 10 மாதங்கள், திரும்பவும் 4ம் பாவத்துக்கு ராகு வந்துடுவார், 5ம் பாவத்துக்கு குரு போயிடுவார். அப்போ அந்த குருவும் ராகுவும் தங்களுடைய ஒருத்தர் வீட்டை ஒருத்தரை மாற்றிக்க போகிறாங்க, இருக்கும் இடத்தை மாற்றிக்கொள்கிறார்கள், தங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது ராகுக்கு, இருக்கும் இடத்தை அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் மாறிக்க போகிறாங்க. சனி பகவான் தனுசுக்கு 3வது வீட்டுக்கு போகிறார்.
அப்போ முயற்சிகளிலே தாமதம் கால தாமதங்கள் ஏற்படும். நீங்க ரொம்ப தைரியசாலியா இருப்பீங்க, இப்போ நீ வாடா நான் பார்த்துக்கிறேன்னு, ஆனால் அப்பேற்பட்ட தைரியசாலி கூட உங்களுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். ஆள்பலம், ஆயுத பலம், பணபலம், படைபலம், நீங்க சொன்னா 100 பேர் கிளம்பி வந்துருவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட நீங்கள் கூட பயப்படுவீங்க, சரி வாடா அவனை சும்மா விட்டு போறேன் கிளம்பு அப்படின்னு சும்மா தோரணையாக சொல்லிட்டு போவீங்க, மன்னிச்சு விட்டு போகிறான். பயம் மனசுக்குள்ள, தேவையில்லாத மன பயங்கள் இவையெல்லாம் விலகப் போகிறது தனுசு ராசி நேயர்களே. அப்போ கிட்டத்தட்ட 70% நிச்சயமா இந்த தனுசு ராசிக்கு 70% இந்த 2023 இந்த 3 கிரக பெயர்ச்சிகளினால் 70% தனுசு ராசிக்கு சிறப்பு, வளர்ச்சி, நன்மை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வளர்ச்சியாகவே இருக்கும். 10ஆம் பாவத்தை குரு பார்க்கறதால பதவிகள், நல்ல பதவிகள் கிடைக்கலாம், சினிமா துறையில் பேர் புகழ் கிடைக்கலாம். சினிமா துறையில் நீங்கள் காலங்காலமாக இருந்து வரலாம். நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், இத்தனை ஒரு 50 ஆண்டுகால பாரம்பரியம் என்னுடைய சினிமா துறை, அல்லது பேசுனா தெரியக்கூட பிராண்டாக இருக்கலாம், பெரிய ஃபேக்டரி கம்பெனியாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பெயர் புகழ் மிக்கவர ஒரு குடும்பமாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், அரசியல் முதல்நிலை தலைவராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த 2023 சிறப்பானதாகவே இருக்கும். 70% நன்மையை பயக்கும். அப்போது இந்த 70% நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு தங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கொண்டு அதுக்கு சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நன்மை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வரம்.